ஸோ இது வந்து என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. நீங்கள் அதுக்கு ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எப்போ வேணால் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. நான் உங்களுக்கு எந்த டெக்னிக்கல் கைடன்ஸும் கொடுக்க ரெடியாக இருக்குங்க. 24 hours வந்து ஐல் பி அவைலபிள் டு ரெஸ்பாண்ட் யூ. இது இல்லாமல் வந்து வெப் டிசைனிங் கோர்சஸ் இல்லை மற்ற கோர்சஸ் ஏதாவது படிக்கணும்னா இந்த நம்பர்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப் வந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வெப் டிசைனிங் HTMLோட 27th வீடியோ பார்த்துட்ருக்கோங்க. ஸோ HTMLோட லைன் ஸ்டைல்ஸுங்க அண்ட் ரெக்டாங்கிள் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு லைன் போடுறோம் அப்படின்னா வந்து அதோட ஸ்டைல், ஸோ எனக்கு ரெக்டாங்கிளாக வேணும், ஒரு கர்வாக வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டைல்ஸை ஸ்பெசிஃபை பண்ண முடியும். அதுதான் லைன் ஸ்டைல்ஸுங்க. அதுவே நம்ம வந்து இந்த கேன்வாஸில் ரெக்டாங்கிள் போடணும்னு ஆசைப்பட்றோன்னு வச்சுக்கலாம். அப்போ ரெக்டாங்கிளுடைய ஷேப்புங்க, அது எப்படி ஃபில் பண்ணணும், எப்படி வந்து லைக் அவுட்லைன் நம்ம தர வேண்டியது இருக்குங்க, எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணுறதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோங்க. இந்த டாப்பிக்கான லேர்னிங் லிங்க் பார்க்கலாங்க. இந்த லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் போட்டிருக்கேங்க. இதுதான் நம்முடைய HTML கேன்வாஸ் லைன் ஸ்டைல்ஸுங்க. ஸோ லைன் கேப் ப்ராப்பர்ட்டி எடுக்கிறேங்க, லைன் வித் ப்ராப்பர்ட்டி எடுக்கிறங்க, இது ரெண்டுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஸோ லைன் கேப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இமேஜ் நியூ டேப்னு கொடுத்தீங்கன்னா வந்து நமக்கு அந்த கோடிங் இங்கே வருதுங்க. லைன் கேப்பில் என்ன பண்ண போகிறோம், ஸோ ஆப்வியஸ்லி கேன்வாஸ்ன்னும் போது ஒரு ஸ்கிரிப்ட் டேக்கில் எழுதணும் கண்டிஷன் 1. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து பாடி டேக்கில் தான் வந்து இந்த கோட் நம்ம எழுத முடியும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பாடி டேக் போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து என்னோடய பாடி டேக் இருக்குதுங்க. பாடி டேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கேன்வாஸ் நான் போட போகிறேன், கேன்வாஸ் ஸ்லாஷ் கேன்வாஸ் போட்டாச்சு போட்டாச்சுங்களா. என்னுடைய ஸ்கிரிப்ட் டேக்கில் இந்த விக்கிடிக்கு கேன்வாஸ் இங்கே தான் வந்து நம்ம வரைய போகிறோம். ஸோ விக்கிடிக்கு கேன்வாஸில் அதை 2D மாற்றி பிகின் பாத் லைன் வித்துங்க. ஸோ எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும், லைன் கேப் பட்டுன்னு சொல்லியிருக்குங்க. ஸோ பட்டுன்னு சொல்லியிருக்கேன், அடுத்து ரவுண்டுன்னு சொல்லியிருக்கேன், அடுத்து ஸ்கொயர்னு சொல்லியிருக்கேன். அதனுடைய மூட்டு எந்த இடத்துல போய் நில்லு, எங்கேருந்து எவ்வளோ தூரம் லைனை போடு, எந்த இடத்துல போய் நில்லு, அங்கேருந்து எவ்வளோ தூரம் நீ லைனை போடு அப்படின்ற மாதிரி சொன்னோம்னா வந்து, அண்ட் அதோடைய லைன் கேப் என் கேப்ஷன் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வரணும், என்னோட லைக் அந்த எட்ஜஸ் வந்து எப்படி வரணுன்றதை நாம் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். இதுதான் லைன் கிராப். ஸோ பட்டுங்க, ரவுண்டு, ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி மூணு ஆப்ஷன் நம்ம தர முடியுங்க. ஸோ அதுக்கான கோடிங் இங்கே இருக்குங்க, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே இங்கே அழகாக கொடுத்துருக்கேன், அதுக்கான அவுட்புட்டையும் நீங்கள் பார்க்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லைன் கேப் ப்ராப்பர்ட்டியை பற்றி, ஸோ அடுத்தது வந்து லைன் வித் ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்கலாங்க. லைன் வித் ப்ராப்பர்ட்டினா என்ன, அந்த லைனுடைய வித் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் லைன் வித் ப்ராப்பர்ட்டிங்க. ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா வந்து லைன் வித் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி இங்கே இருக்குங்க. அதோட சைஸ் வந்து 15 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேங்க ஓகேவா. ஸோ நம்மளோட பாடி டேக் நான் போட்டிருக்கேன். ஆப்வியஸ்லி நம்ம என்ன பண்ணோம், பாடி டேக்கில் கேன்வாஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே வந்து நம்ம இன்றைக்கி நம்ம கேன்வாஸை வந்து கால் பண்ணி அது 2D மாற்றி லைன் ஸ்பெசிஃபை பண்ணி லைனோட வித் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும் ஓகேவா. இதுதான் லைன் வித் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ இதெல்லாம் லைன் ஜாயின் இல்லைக்கு மிட்டர் லிமிட் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் இருக்குங்க, போய் பாருங்கள், யூல் கெட் லாட் ஆஃப் ஐடியாஸுங்க. ஸோ லைன் ஜாயின் ப்ராப்பர்ட்டி சும்மா நான் ஒரு ஓப்பன் பண்ணி நான் அப்படியே காமிச்சிடுறேங்க. லைன் ஜாயின் ப்ராப்பர்ட்டினா என்ன, லைன் ஜாயின் ப்ராப்பர்ட்டினா என்னென்னா ஒரு லைன்லேருந்து இன்னொரு ஜாயின் இப்படி எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றது ஸ்பெசிஃபை பண்ணுறதான் லைன் ஜாயின் ப்ராப்பர்ட்டி. இந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணும்போது இது எவ்வளோ ஜாயின்லெஸ் சைஸ் இருக்கணும் ஸ்பெசிஃபை பண்ணுறதா வந்து உங்களுடைய மிட்டர் லிமிட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஓகேவா. இது எல்லாமே நான் செஞ்சு வச்சுருக்கேங்க, போய் பாருங்கள் கற்றுக்குங்க ஓகேவா. சரி, இப்போ வந்து நம்ம பார்த்தது லைன் ஸ்டைல் பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்குறது ரெக்டாங்கிள் பார்க்க போகிறோம். ரெக்ட்னா என்னங்க, ஒரு ரெக்டாங்கிளை வரைகிறது தான் ரெக்ட்ங்க. ஃபில் ரெக்ட்னா என்னங்க, ஸோ அந்த ரெக்டாங்கிளை ஃபில் பண்ணுறது தான் ஃபில் ரெக்ட்னு சொல்லுவாங்க. கிளியர் ரெக்ட்னா வந்து அந்த ரெக்டாங்கிளுக்குள்ளே நான் எவ்வளோ கிளியர்டாக இருக்கணும், ஒயிட் கலர் ஸ்பேஸ் வரணும்னு ஸ்பெசிஃபை பண்ணுங்க. ஸ்ட்ரோக் ரெக்டாங்கிளாக என்னங்க, அந்த ஸ்ட்ரோக் அவுட் சைட் ஸ்ட்ரோக் எப்படி வரணும், ஸோ ஒரு ரெண்டு ஆப்ஷன்ஸை எடுத்துக்கலாங்க. அதை எடுத்து நான் காமிக்கிறேங்க ஓகேவா. ஸ்ட்ரோக் ரெக்டாங்கிள்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நாம் ஸ்ட்ரோக்கை ஸ்பெசிஃபை பண்ண முடியுங்க ஓகேவா. ஸோ எவ்வளோ வித் இருக்கணும், அந்த ஸ்ட்ரோக் அந்த கோடு எவ்வளோ பெருசு, அந்த ரெக்டாங்கிளுக்கான கோடு எப்படி இருக்கும்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணால் ஸ்ட்ரோக் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்களேன், ஸ்ட்ரோக் ரெக்டாங்கிளை பார்த்தீங்கன்னா எந்த சைஸ்லேருந்து எந்த சைஸ் உங்களுக்கு வேணுன்றதை சாலிட் க்ரீனாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாங்க ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்க்குறது கிளியர் ரெக்டாங்கிள். கிளியர் ரெக்டாங்கிள் என்ன, அந்த இடத்த மட்டும் நம்ம கிளியர் பண்ணுறது. ஸோ ஒரு ரெக்டாங்கிளில் இந்த போர்ஷன் மட்டும் வந்து நான் ஒயிட் ஸ்பேஸாக தரணும்னு நினச்சேன்னா, ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா கிளியர் ரெக்டாங்கிள் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணி பண்ணிக்கலாங்க ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம பார்த்தது லைன் ஸ்டைல் பார்த்துருக்கோம், ரெக்டாங்கிள்ஸ் பார்த்துருக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாத்தும் பார்த்துடலாங்க. பார்த்துனா என்ன சார்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபில் மெத்தட்னா என்ன பண்ணோம், அந்த ஏரியாவை ஃபில் பண்ணுறது தாங்க. இப்போ ரெக்டாங்கிள் இருக்கும், ரெக்டாங்கிளை ஃபில் பண்ணுறது தான் ஃபில் மெத்தடுங்க ஓகேவா. அதுக்கு நீங்கள் ஸ்ட்ரோக் கொடுக்கலாங்க, பிகின் பார்த்துங்க, எங்கேருந்து ஒரு ஆர்க் மாதிரி வரையணும் அப்படின்னா எப்படி பிகின் பார்த்துறதுங்க. ஸோ இப்போ வேறு ஒரு டேபில் ஓப்பன் ஆகிடுச்சா, பிகின் பார்த்துங்க, மூவ் டூ டேபுங்க, ஆர்க் டூங்க, பிசிஏ கிராஃப்ட் டூ மெத்தடுங்க. ஸோ இந்த மாதிரி நான் ரெண்டு மூணு விஷயங்கள் எடுக்கிறேங்க. பிகின் பார்த்துனா எப்படி இருக்கும்
அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இங்கே பாருங்களேன். ஸோ லைன் வந்து லைக் பிகின் பார்த்தோன்னா வந்து ஒரு 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 டிசைன் நான் வரைய போகிறேன். அப்போ பிகின் பார்த்து நீ ஸ்பெசிஃபிக் பண்ணி நீ வரையலாம், எங்கேருந்து ஆரம்பித்து எப்படி அந்த பாத் எனக்கு எப்படி வரணுன்றதை நீங்கள் ஸ்பெசிஃபிக். இப்போ பிகின் பாத் கொடுத்து லைன் வித்து கொடுத்துட்டு ஸ்ட்ரோக் ஸ்டைல் எனக்கு ரெட் கலரில் இருக்கணும், இந்த இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு கோடு போட்டு அது ஒரு ஸ்ட்ரோக்காக இருக்கணும் சொன்னால் சஜக் அப்படின்னு வந்துடும். ஸோ ரெட்டுன்னா இதுங்க. ஸோ ஐ திங்க் இது ரெட்டுங்க, அடுத்தது பிளாக்குங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆர்க்கெல்லாம் வரையிறதா இருந்தால் அந்த பிகின் பாத்ன்ற ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம யூஸ் பண்ணுவோம். மூ டூனா என்னங்க, அந்த இடத்துக்கு போயிட்டு பண்ணு, எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இருக்கும் அதான் மூ டூ. இந்த இடத்துல போயிட்டு நீ ஸ்பெசிஃபிப்பாங்க இந்த இடத்துக்கு போ, அங்கேருந்து கோடை போடு அப்படின்னு சொல்கிறது தான் மூ டூங்க. ஆர்க் டூனா ஆப்வியஸ்லி ஆர்க் ஏதாவது பாருங்கள், இந்த மாதிரி ஆர்க் ஏதாவது வரையணும் அப்படின்னா வந்து ஆப்வியஸ்லி நம்ம என்ன பண்ணுவோம் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஆர்க் வரணும்னா வந்து ஆர்க் டூ மெத்தடை யூஸ் பண்ணுவோம். பேசியர் கர்வ் டூ. ஸோ பேசியர் அப்படின்றது வந்து ஒரு அல்காரிதம்ங்க, அது மூலமாக வந்து நம்ம பேசியர் கிராஃப் மாதிரி ஏதாவது வரையணுமா யூ கேன் ஸ்பெசிஃபை. ஓகே, அதுக்கு பிசியர் கர்வ் டூ அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணி கர்வ் வரைஞ்சிக்கலாங்க. அதுக்கான கோஆர்டினேட்டர்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ பார்த்துருக்கிறது என்னென்னா வந்து, ஸோ லைக் லைன் ஸ்டைல்ஸுங்க, ரெக்டாங்கிள்ஸ், பாத்ஸ் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன், டெக்ஸ்ட், இமேஜ் டிராயிங் இதெல்லாமே பார்க்கலாங்க.